بسم الله الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن تبعهم بإحسان الى يوم الدين اللهم لا سهل الا ما جعلته سهلا وان تجعل حزنا اذا شئت سهلا السلام عليكم ورحمه الله وبركاته ويروتو يروتماغا அடைவை பெற்றுக்கொள்ளும் வகையில் அமைத்துக்கொள்வது தொடர்பாக நாங்கள் கவனித்து எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கருதப்படுகின்ற பல விஷயங்களை நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் இந்த தொடரில் நாங்கள் இந்த அமர்வில் சுஜூத் என்ற அந்த விஷயம் தொழுகையில் ஒரு சிரேஷ்டமான செயலாக கருதப்படுவதுதான் சுஜூத் என்ற அந்த விஷயம் அடியார்கள் அல்லாஹுத்தாலாவை மிகவும் நெருங்குகின்ற வாய்ப்பை பெறுவதுதான் சுஜூத் நாங்கள் மிகவும் நெருங்குகின்ற அந்த சுஜூதை எப்படி கொள்வது எந்த வகையான மாற்றங்களை பெறுவதற்கு முயற்சிப்பது என்பது எங்களுடைய கவனத்துக்குரிய விஷயம் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதனுடைய ஒரு தாழ்ந்த இலி நிலைதான் இந்த சுஜூத் என்று சொல் சொல்கிற அந்த விஷயம் இதனை நாங்கள் அல்லாஹத்து அல்லாவுக்கு மாத்திரம்தான் வெளிப்படுத்துவோம் வெளிப்படுத்த முடியும் இந்த விஷயத்தை வேறு எந்த ஒரு பொருளுக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் நாங்கள் செலுத்த முடியாது எனவே அந்த அந்த செயல்த அமைப்பு நாங்கள் தலையை தரையில் வைத்து நெற்றியை தரையில் வைத்து அந்த சாஸ்தாங்கத்தை செய்கின்ற அந்த விஷயம் எங்களை அல்லாஹாலாவுக்கு முன்னால் மிக முழுமையாக நாங்கள் தாழ்த்து விடுகின்ற அந்த விஷயம் அந்த அடிமை வெளிப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹு தாலா அடியார் மீது சந்தோஷப்படுகின்றான் அவனை நெருங்கி வருகின்றான் அது தொடர்பான ஒரு ஹதீஸ் உங்களுக்கு தெரியும் அசுல்லா அசல்லா அசல்லம் சொன்னார்கள் நீங்கள் சுஜியூதில் அல்லாஹத்தாலா உங்களை நெருங்கி இருக்கின்றான் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லது தாலாவுடைய அருளை அன்பை பெறுகின்ற ஒரு சிரேஷ்டமான சந்தர்ப்பந்தான் தான் சுஜூத் என்ற அந்த விஷயம் அப்போ அந்த விஷயத்தில் எங்களுக்கான தேவைகளை எங்களுடைய அவசியமான விஷயங்களை பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்பையும் நாங்கள் அந்த இடத்தில் பெறுகின்றோம் அதே போல் நாங்கள் சிரத்தை தாழ்த்தி எங்களுக்கு பணிவை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் அந்த பணிவு எங்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும் பிரதிபலிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் எதிர்பார்ப்பு அப்படியான ஒரு பணிவை வாழ்க்கையில் நாங்கள் ஏற்படுத்துவதென்றால் அது எங்களை சிந்தனையில் தாக்கம் செலுத்த வேண்டும் அதாவது நாங்கள் செயல் ரீதியாக அங்கே வெளிப்படுத்திய அந்த விஷயம் வெறும் செயலாக மாத்திரம் அசைவாக மாத்திரம் அது அமைந்து விட முடியாது அமைந்து விட்டால் அதுக்கு ஒரு தாக்கம் இருக்க மாட்டாது அந்த செயலின் ஊடாக பெற வேண்டிய சிந்தனையை நாங்கள் பெற முயற்சிக்க வேண்டும் அந்த சிந்தனை தான் நான் அளவுக்கு முன்னால் எப்படிப்பட்டவன் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலேயும் கூட இந்த செயல்பாடு ஏற்படுத்தி அந்த பணிவை எங்களால் வெளிப்படுத்த முடியுமாக இருக்கும் அந்த இடத்தில் இன்னொரு விஷயம் நடைபெறுகின்றது அதனை நாங்கள் எங்களுடைய கவனத்துக்கு எடுத்துக்கொள்வது நல்ல நினைக்கிறேன் அதாவது நாங்கள் நித்தி எங்களுடைய நெற்றியை தரையில் வைப்பதுதான் தான் அடிப்படையான விஷயம் நாங்கள் அந்த நேரத்தில் மிக முழுமையாக எங்களை தாழ்த்தி அந்த எங்களுடைய நெற்றியையும் கூட அந்த இடத்தில் வைக்கின்றோம் நெற்றி என்ற அந்த விஷயத்தை நாங்கள் வெறும் நெற்றியாக ஒரு உறுப்பாக மாத்திரம் பார்க்க முடியாது உங்களுக்கு தெரியும் அதாவது மனிதனுடைய செயல்பாட்டை தீர்மானிக்கின்ற அந்த மூளையின் பகுதி அந்த இடத்தில் தான் இருக்கின்றது என்று நாங்கள் குர்வானின் ஊடாக ஹதீசு நூடாக எங்களுக்கு விளங்க முடியுமா இருக்கின்றது அதாவது நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா அதாவது முன்னேற்றி என்று சொல்லுகின்ற அந்த விஷயம்தான் அவனுடைய அவனுக்கு பிழையை தூண்டி அவனை பாவம் செய்ய வைக்கின்ற வேலையை செய்கின்றது அதனை நாங்கள் கட்டுப்படுத்துகின்ற தேவை எங்களுக்கு இருக்கின்றது இல்லாவிட்டால் அல்லாஹாலா பயங்கரமான பிடியை பிடிப்பான் என்று அந்த வசனங்களில் அல்ல சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அந்த முன்னேற்றி ரோமம் என்று சொல்வது அதாவது எங்களுடைய உறுப்பை நாங்கள் வைத்து தாழ்த்துவது மாத்திரமல்ல எங்களுடைய சிந்தனையை நாங்கள் தாழ்த்துவதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் சல்லா அலையம் அவர்கள் துவாவில் இப்படி கேட்டார்கள் அல்லா மின் அப்திக் அபனு அப்திக் அபனு அமதிக் நாசிய் அதாவது அல்ல நான் உடைய உன்னுடைய அடிமை உன்னுடைய அடிமையின் மகன் உன்னுடைய அடிமை பெண்ணின் மகன் என்னுடைய முன்னேற்றி ரோமும் உன் கையில் தான் இருக்கின்றது அதனை வழங்குகின்ற அதனை வெளிப்படையாக காட்டுகின்ற ஒரு விஷயமாக நாங்கள் கருத முடியும் இந்த சுஜிவு செய்வது என்னுடைய முன்னேற்றி ரோமும் உன் கையில் தான் இருக்கின்றது உன்னுடைய தான் இந்த மூளையில் செல்வாக்கு செலுத்தும் என்னுடைய சிந்தனையில் செல்வாக்கு செலுத்தும் நீ விரும்புவதை தான் அந்த மூளை ஏற்றுக்கொள்ளும் நீ வெறுப்பதை அதை தவிர்ந்து கொள்ளும் என்று நாங்கள் சாட்டு கொண்ட ஒரு விஷயத்தை தான் அங்கு செய்வது போல நாங்கள் விளங்கிக்கொள்ள முடியும் எனவே அப்படி நாங்கள் நாங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த அந்த செயல்பாடு அங்கு எங்கு நாங்கள் கொள்கிற சிந்தனை அல்லது அங்கு நாங்கள் எங்களுடைய உறுப்பையும் எங்களுடைய சிந்தனையும் பணிய வைக்கின்ற வேலையை செய்கின்ற பொழுது இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்துகின்றது அதாவது இந்த பணிவு இந்த கட்டுப்பாடு எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பிரதிபலிப்பதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹத்தாலா சொல்கின்ற ஒரு வசனம் சீமாகும் ஃபி ஒஜூஹி மின் அசர சுஜூத் சுஜூதுடைய அடையாளம் அவங்களோட முகத்தில் தெரியும் என்று அல்லாஹு தாலா சொலத்து ஃபத்தேயில் இப்படி ஒரு விஷயத்தை சொல்கின்றான் சஹாபாக்களுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கின்ற ஐந்து தகமைகளை சொல்கின்ற பொழுது ஐந்தாவது தகமையாக அல்லாஹு தாலா சீமாகும் ஃபி ஒஜூஹுஹி மின் அசர சுஜூத் அவங்களோட முகத்தில் சுஜூதுடைய அடையாளம் காணப்படும் என்று அல்லாவதால சொல்கிறான் இந்த சுஜூத அடையாளத்தை வெறுமனே அந்த நித்தியில் கருப்பு அடையாளத்தை அது குறிக்கிறதா முகம் என்பது அவங்களுடைய வாழ்க்கையை காண்பிப்பது முகத்தை பார்த்தால் மனிதர்களை புரியலாம் என்று சொல்வார்களே முகத்துடைய சேப்பை வைத்துக்கொண்டு அவர் சந்தோஷமாக இருக்கிறாரா துக்கமாக இருக்கிறாரா இருக்கிறாரா என்றெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ள இருக்கும் முகமண்டுங்க கருதுவது அவருடைய வாழ்க்கை அவருடைய நடத்தையை நாங்கள் குறிக்கலும் எனவே அந்த சுஜூதுடைய அந்த தாக்கம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அவளோட வாழ்க்கை தொழுகையாக இருக்க முடியும் இருக்கும் அதாவது தொழுகை என்பது பணிவு சுஜூது என்பது தன்னை அப்படியே அல்லாவுக்கு முன்னால் இழிவுபடுத்தி தாழ்த்தி அறிமுகப்படுத்துவது அந்த தாழ்ந்த நிலை பணிந்த நிலை அவனுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அதாவது வாழ்க்கை எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹாலாவுக்குரிய மரியாதையை வழங்கி இந்த தொழுகையின் தாக்கத்தோடு அவன் செயல்படுவான் என்ற அந்த விஷயத்தை இந்த வசனங்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த அளவுக்கு சுயூதுடைய அமலுக்கு ஒரு சுயூதுடைய அமல் எங்களுக்கு ஒரு விளக்கத்தை உருவாக்குகின்றது அந்த விளக்கத்தை நாங்கள் உணர்ந்து நாங்கள் செயல்படுகின்ற பொழுது அல்லாஹூத் தாலாவை மிக நெருங்குகின்ற வாய்ப்பை அதில் பெறுகின்றோம் அதில் ரசோத் அல்லா சொன்ன இன்னொரு ஹதீஸ் தான் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹு மன்றாடுங்கள் என்று அதாவது நீங்கள் அவன் நெருங்கியிருக்கின்றான் உங்களுடைய தேவையை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ரசோல்லா சொன்னது போல இன்னொரு விஷயத்தை சொன்னார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹூத் தாலாவிட நீங்கள் மன்றாடுங்கள் உங்களுக்கு உரிமை இருக்கின்றது என்பது போல அந்த வசனங்களை சொல்லியிருக்கின்றார்கள் நாங்கள் அங்கு உரிமை உருவாக்குன அந்த வாய்ப்பு என்னவென்றால் எங்களது சிந்தனையும் அல்லாத்தால் முன்னால் பணியை வைக்கின்றோம் எனவே அந்த விஷயம் நடைபெறுகிறதா என்பதை நாங்கள் அந்த தொழுகை என்ற அந்த விஷயத்தில் என்ற அந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற அந்த தகவலை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் அதே போல் இன்னும் ஒரு பகுதியை நாங்கள் பார்க்க முடியும் அதாவது இதனை நான் அதாவது உங்களுக்கு தெரியும் அதாவது தொழுகை பற்றி அண்மையில் வந்திருக்கின்ற ஒரு புத்தகம் தான் தொழுகை மீள கண்டடைதல் என்ற அந்த புத்தகம் கலாநிதி பஸ் பஸ்ஸாம் எழுதியது அந்த புத்தகத்திலிருந்து அவருடைய சிந்தனையிலிருந்து தழுவியதாக நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைப்படுத்துகின்றேன் அதாவது தொழுகையில் ஒருவருடைய பங்கேற்பு எப்படி இருக்கின்றது அதை எப்படி நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற ஒரு தகவல் நாங்கள் தொழுகையில் தக்பீர் கட்டணத்திலிருந்து இருந்து சலாங்குழுக்கு வரைக்கும் அதில் ஈடுபாடு காட்டுகின்றோம் அதில் எவ்வகையான பங்கேற்பை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த விஷயத்தை நாங்கள் கவனம் செலுத்துவது நல்லம் நினைக்கிறேன் அதில் ஒன்று நேரம் குறிப்பிட்ட நேரத்தை தொழுகைக்காக ஒதுக்கி அந்த விஷயத்தை நாங்கள் ஈடுபாடு காட்டுக்கொன்றோம் நாங்கள் சொன்னோம் அதாவது தொழுகை என்பது ஒரு வித்தியாசமான துறவரம் என்று உலகத்திலிருந்து பிரிந்து எங்களுடைய சிந்தனை ரீதியாகும் அதிலிருந்து விலகி நாங்கள் ஒரு ஒரு பணியை தான் தொழுகை எனவே அந்த நேரம் அப்போ அந்த நேரம் பற்றிய எங்களுடைய அவதானம் எங்களுடைய கவனம் எப்படி இருக்க வேண்டும் அது எந்த தன்மையை கொண்டது அவனு அல்லாஹால சந்திப்பதற்காக குறிப்பிட்ட நேர நேரத்தை ஒதுக்கி நின்று எங்களுடைய அளவீட்டில் பத்து நிமிஷமாக பதினஞ்சு நிமிஷமாக அது இருக்க முடியும் ஆனால் அந்த நேரத்துக்குரிய பெருமானம் அந்த செயல்பாட்டுக்குரிய அந்த பெருமானம் அதனை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும் எப்படியான ஒரு கண்ணியமான சிரேஷ்டமான வாழ்க்கையில் கிடைக்கிறது கரிய ஒரு நேரமாக அதனை நாங்கள் பார்க்க முடியும் அல்லாஹாலாவோடு சந்தித்து உரையாடுகின்ற கதைக்கின்ற அந்த விஷயம் மேராஜி ரசூல்லா சல்லாஹ் சல்லம் அல்லாஹாலாவோடு உரையாடினார்கள் அப்படியான ஒரு உரையாடலை மேற்கொள்கின்ற அந்த வாய்ப்பை அந்த நேரத்தில் நாம் பெறுகின்றோம் இதை இந்த நேரம் பற்றிய எங்களுடைய பார்வை எங்களுடைய கவனத்துக்குரிய விஷயம் அதே போல் நாங்கள் அங்கு நாவை பயன்படுத்துகின்றோம் பல்வேறு விஷயங்களை மொழிகின்றோம் இந்த மொழிதல் இந்த விஷயம் எப்படியான பெருமதியை கொண்டதாக இருக்க வேண்டும் எப்படி நாங்கள் பார்க்க வேண்டும் மொழிகின்ற விஷயத்தை எப்படி மொழிவது அந்த மொழிகின்ற விஷயத்தில் அந்த அது ரீதியான கருத்து ரீதியான தொடர்பை எப்படி அமைத்து கொள்வது அந்த மொழிகின்ற விஷயத்தை தாலாவிடம் நான் கேட்பதாக இருக்கலாம் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு சொல்வதாக இருக்கலாம் இந்த விஷயத்தை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் எனவே இந்த நாவு பயன்படுத்துகின்ற பொழுது இந்த நாவுட ஈடுபாட்டை எப்படியாக நான் கருத முடியும் என்ற அந்த விஷயம் எங்களோட சிந்தனைக்கு உரியது அதே போல் எங்களோட உடல் அங்கு ஈடுபடுத்தப்படுகின்றது பல்வேறு அசைவுகளை வெளிப்படுத்துகின்றது எனவே அந்த உடல் அசைவுகளுக்கு ஒரு பெருமானம் இருக்கின்றது நாங்கள் நிலையாக நின்று பார்வையை தாழ்த்தி அமைதியாக அசையாமல் அந்த அந்த செயல்பாட்டில் ஈடுபடுகின்றோம் அதே போல் ருக்கு செய்கிறோம் சுஜூ செய்கின்றோம் இந்த செயல்பா இந்த அசைவுகளுக்குரிய தாத்பரியங்கள் என்ன எதனை நான் வெளிப்படுத்துகின்றேன் இந்த அசைவுகளூடாக இந்த சிந்தனையில் ஏற்படுத்த வேண்டிய பாதிப்பு தாக்கங்கள் என்ன என்ற அந்த கவனம் எங்களுக்கு அங்கு தேவைப்படுகின்றது அதே போல் நாங்கள் அங்கு ஈடுபடுத்துகின்ற இன்னொரு முக்கியமான அம்சம்தான் எங்களுடைய உள்ளம் எங்களுடைய மனம் அங்கு சம்பந்தப்படுகின்றது அது மூன்று வகையில் ஒன்று அல்லாஹாலாவை எதிர்கொள்கின்றது பல அசைவுகளை வெளிப்படுத்துகின்றது பல பிரயோகங்களை நாங்கள் இந்த வெளிப்படுத்துகின்றோம் இந்த அவ்வளோகத்தோடும் இந்த உள்ளம் சம்பந்தப்படுகின்றது சில அசைவுகள் நடைபெறுகின்றது அல்லாவை முன்னால் நோக்குகின்றோம் அதே போல் பல்வேறு வார்த்தைகளை நாங்கள் பிரயோகிக்கின்றோம் இது அவ்வளோகத்தோடு இந்த உள்ளம் சம்பந்தப்படுகின்றது இந்த உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் இந்த உள்ளம் அல்லாஹு தாலாவை நினைவு கூறுவது எந்த தரத்தில் இருக்க வேண்டும் அந்த நினைவு கூறும் பொழுது அது தன்னை எப்படி அடையாளப்படுத்த வேண்டும் அமைத்து கொள்ள வேண்டும் போல் அதில் இருக்கின்ற இந்த அல்லாஹு தாலாவோடு சம்பந்தப்பட்ட வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட எங்களோட செயலோடு அசையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முரணான விஷயங்கள் அது எப்படி காணப்பட வேண்டும் அப்படியான விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அது எங்களை தூண்டுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருந்தால் அதனை நாங்கள் எப்படியா எப்படியாக அந்த இடத்தில் கருதுவது என்ற அந்த விஷயங்கள் இருக்கின்றன எனவே அந்த உள்ளம் அங்கு ஈடுபடுத்தப்படுகின்றது எனவே அந்த உள்ளம் எப்படி இருந்தால் மிக பொருத்தமானது சரியானது என்று அந்த விஷயம் இருக்கின்றது இந்த நான்கு விஷயங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சில ஒரு அமலின் ஒரு செயல்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் நாவை பிரயோகிக்கிறோம் உடலை உடல் அசைவுகள் அங்கு வெளிப்படுகின்றன உள்ளம் ஈடுபடுத்தப்படுகின்றது இது அவ்வளோ தாக்கம் எங்கள வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் எங்களுடைய செயல்பாட்டில் இப்படி தாக்கம் செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கவனத்துக்குரியது நாங்கள் தொழுகையின் அடைவாக பல்வேறு விஷயங்களை பார்த்துருக்கின்றோம் அது எங்களை ஒரு புனிதமான நம்பிக்கையான மனிதனாக உருவாக்க முடியும் அது நாங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற எந்த ஒரு சாதக பாத விஷயத்தையும் நிதானமாக நடுலமையாக எதிர்கொண்டு ஒரு ஆச்சரியமான நடத்தையை அறிமுகப்படுத்தக்கூடிய மனிதனாக அது மாற்றும் அதே போல ஒரு இலட்சியவாதியாக நன்மைகளை விதைத்து தீமைகளை தகர்க்கின்ற அந்த உந்துதலை அந்த தொழுகை அவனுக்கு கொடுக்க இருக்கின்றது அதே போல் தொழுகின்ற ஒரு சமூகமாக இருந்தால் அது ஒரு பொருளாதார சீரமைப்பு பெற்ற ஒரு பாதுகாப்பான பலமான நம்பிக்கையான ஒரு சமூகமாக அது மாற முடியும் இதே இந்த உலகத்திலேந்து நாங்கள் மறைந்து அடுத்த உலகத்தை தந்தித்தால் து தூணத்தை துறக்கின்ற அது எங்களுக்கு இருக்கின்றது அப்படியான ஒரு பெரும் பாக்கியத்தை தர இருக்கின்ற அந்த அந்த தொழுகைக்கான பங்கேற்புதான் நாங்கள் நேரம் நாவு அல்லது உடல் உள்ளம் என்று சொல்வோம் அது அவ்வளவும் உரிய முறையில் அங்கு ஈடுபடுத்தப்பட்டிருந்தால் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றங்களை அது உருவாக்க முடியும் அப்படியான வாழ்க்கையை நோக்கி நான் செல்லுகின்றேனா தொழுகை அப்படி என்னை தயாரித்து அனுப்புகின்றதா என்பதை நாங்கள் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே இந்த வகையில் இந்த சுஜூத் என்ற அந்த விஷயத்தையும் இந்த தொழுகையில் நாங்கள் பங்கேற்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய அந்த விஷயங்களை நாங்கள் சுருக்கமாக உங்களுக்கு முன்வைத்தேன் இந்த தொடரில் இன்னும் ஒரு பகுதியை நாங்கள் பார்க்க முடிச்சுக்கிறோம் அதான் ஃபிக்ஸலா என்று சொல்கின்ற தொழுகையின் சட்டங்கள் தொழுகையின் சட்டங்களை நாங்கள் அப்படியே பின்பற்றினால் செஞ்சு முடித்தால் சரியென்று பார்ப்பதை விட இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போவது நுணுக்கமாக பார்ப்பது நல்லமன்றே தான் என்ற அபிப்பிராயம் அதாவது தொழுகையின் சட்டங்களை நாங்கள் தெரிந்திருப்பதும் அதை நடைமுறைப்படுத்துவதும் எங்களுக்கு தவிர்க்க முடியாத விஷயங்கள் அதில் நாங்கள் ஷர்ட் பரலை சுண்ணத்தை சொல்கின்றோம் அதுக்குரிய அந்தஸ்தோடு தான் அது பயன்பட்டுக்கு வர வேண்டும் சுண்ணத்தை பரலாகவோ பரலை சுண்ணத்தாகவோ எங்களுக்கு ஆக்கிக் கூடாது முடியாது இருந்தாலும் அதனை நாங்கள் உரிய முறையில் கண் துண்டிப்பாக அதனை நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொறுப்பொன்று தேவை கொண்டு இருப்பதை தான் இந்த இடத்தில் நான் உங்களுக்கு நினைவு கொண்டு வருவதற்கு நான் முயற்சிக்கிறேன் அதாவது தொழுகையில் சட்டங்கள் என்ற அந்த விஷயத்தை ஒரு சட்டம் அது ஃபர்ல் அது சுண்ணத்து அப்படின்ட்டு பார்ப்பதற்கு அங்கால் அந்த தொழுகைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த நபி வழி என்று சொல்லுகின்ற அந்த விஷயம் அந்த செயல் ஒழுங்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு அமைப்பு அல்லாஹு தா குறிப்பாக அல்லாஹு தாலாவுக்கு மரியாதை செய்வதற்கான ஒரு ஒழுங்கை தான் அப்படி சட்டமாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அதில் பரலை கா செய்ய வேண்டும் சுண்ணத்தை செய்தால் உண்டு செய்யாவிட்டால் உண்டு அப்படி எங்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடாது அதே நேரத்தில் அந்த ஒரு அந்த ஒரு ஒரு பரலை ஒரு செயலை எந்த ஒழுங்கில் செய்ய வேண்டுமென்று எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அப்படி செய்வது தான் அந்த இபாயத்துக்குரிய ஒழுங்கு அந்த அல்லாஹாலாவை மகத்துவப்படுத்துவது கண்ணியப்படுத்துவதற்கான சிரேஷ்ட தன்மை அந்த அந்த அசைவை அதே மாதிரி தான் நாங்கள் செய்வோம் நாங்கள் விரும்பினது போல் அங்கு செய்ய நாங்கள் இத்தனைக்க கூடாது அதாவது நாங்கள் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அல்லாத்தால் நாங்கள் தக்பீரத்தில் இருக்கிறாமல் சொல்லுகொண்ட அந்த தக்பீரை கட்டும் பொழுது எங்களுடைய நடைமுறையில் நாங்கள் பார்க்க முடியும் பலரும் பலவிதமாக அதனை செய்ய செய்கிறார்கள் நாங்கள் கை தானே என்ற அந்த நினைவும் அவங்களுக்கு இருக்கின்றது ஆனால் ரசூல்லா சொல்லி வல்லாம் காது சோரை வரை அல்லது தோல் புயம் வரை சொல்ல சொல்ல கையை உயர்த்திருக்கின்றார்கள் அப்படி உயர்த்துவது தான் அந்த மரியாதைக்குரிய செயல்பாடு என்பதை தான் நாங்கள் விளங்க வேண்டும் நாங்கள் அறவாசி அல்லது காவாசி அல்லது நாங்கள் நினைத்த போது போல் அந்த கையை உசத்தி கட்டிட்டு அப்படி கட்டுவது சிலபோது நீங்கள் நுணுக்கமாக பார்ப்பா இருந்தால் ஒரு மகனை அவமதிக்கிற தன்மைகள் உருவாக முடியும் இல்லை காப்பாற்ற வேண்டும் எனவே அதனை அப்படியே தான் நாங்கள் செய்ய வேண்டும் அப்படியே செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து அதை மற்றவர்களுக்கும் வலியுறுத்தி கொண்டிருப்பது அல்ல நான் சொல்லுவது ஆனால் நாங்கள் அல்லாஹாலாவுக்கு மரியாதை செய்வதற்காக வந்து நிற்கின்றோம் அவனை கண்ணியப்படுத்துவதற்காக வந்து நிற்கின்றோம் அவனை மகத்துவப்படுத்துவதற்காக வந்து நிற்கின்றோம் அதில் செயல் எப்படி அமைய வேண்டும் அசைவுகள் எப்படி அமைய வேண்டும் என்பதை தான் ரசூல்லா சல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள் அதனை அப்படியே தான் செய்ய வேண்டும் அப்படி செய்வதூடாடாக அந்த அந்த மரியாதையை நாங்கள் வெளிப்படுத்த முயற்சிக்க வேண்டும் நாங்கள் விரும்பியது போன்று எங்களுடைய பழக்கம் போன்று அதனை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க கூடாது அது சில நேரம் ஒரு முறைகேடாக அமைய முடியும் நாங்கள் தொழுகின்ற மனிதர்களை பார்க்கின்ற பொழுது இப்படியான ஒரு பின்னணியை பார்க்கின்ற பொழுது ஒரு அபத்தமாக விளங்குகின்றது அவர்கள் செய்கின்ற அந்த செயல்கள் அப்போ இந்த விஷயம் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு அசைவையும் எவ் இந்த எந்த ஒழுங்கில் ரசூல் அசல்லும் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்களோ அதே மாதிரி விளங்கி அந்த செயலை அந்த அசைவை நாங்கள் வெளிப்படுத்துவது இன்றியமையாத ஒன்றாகத்தான் நான் கருதுகின்றேன் ஏனென்றால் அல்லாஹாலாவுக்கு முன்னுக்கு நின்று நாங்கள் அசைவுகளை வெளிப்படுத்துகிறோம் என்றால் அவன் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் தான் வெளிப்படுத்த வேணும் அந்த முறையைத்தான் ரசூல் அசல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள் எனவே ஒவ்வொரு அது நிலையாக இருந்தாலும் சரி ருக்கோ இருந்தாலும் சரி சுஜூதாக இருந்தாலும் ச சரி நாங்கள் அப்படித்தான் செய்ய வேண்டும் அதாவது சுஜூதில் நாங்கள் கையை வைப்பது எப்படி விரித்து வைக்கக்கூடாது மிச்சம் சேர்த்து வைக்கக்கூடாது ஒரு நடுநிலமையாக வைக்க வேண்டும் என்ற அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன உதாரணமாக சுயூதில் இருக்கும் பொழுது கால்களின் விரல்கள் கிப்லாவை நோக்கியதாக இருக்கும் என்று புகாரில் ஒரு ஹதீஸ் வருகின்றது எனவே அதனை நாங்கள் குத்தி வைப்போம் அல்லது பின்னால் மடக்கி வைப்போம் அவைகள் பிழையானது கால் பட்டும் படாமல் இருப்பது பிழையானது அது சொன்ன அமைப்பை நாங்கள் சுயூதுடைய அமைப்பை நாங்கள் நெற்றிப்படுவது கைப்படுவது முழங்கால் படுவது கால் படுவதை பார்த்தால் அப்படி ததை தரையில் பதிந்து இருப்பதை உணர முடியும் எனவே அப்படி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த ஹதீஸ்களை சட்ட சார்ந்த அந்த ஹதீஸ்களை நாங்கள் விளங்கி அதனை எப்படி முறையாக செய்தார்கள் அப்படி செய்ய வேண்டும் அதாவது இது ஒரு சாதாரண நிலையில் தான் இப்படி நாங்கள் செய்வோம் அசாதாரண நிலையில் அல்லது அதாவது நிர்பந்தமான நிலையில் விதிவிலக்கான நிலைகளில் எங்களுக்கான அனுமதியில் இருக்கும் அது வேறு விஷயம் சாதாரண நிலையில் நாங்கள் மிகச்சரியாக அதனை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அப்படி அப்படி செயல்படுத்துவது நீங்கள் செய்து பார்த்தாலே விளங்கும் நான் உண்மையிலே அல்லாஹத்தாலாவுக்கு ஒரு மரியாதை செய்கின்றேன் என்ற அசைவுகளின் ஊடாக அல்லாஹாலாவுக்கு மரியாதை செய்கின்றேன் என்பதை நாங்கள் உணர முடியும் எனவே அது எங்களுக்கு தேவை எனவே அந்த அதே போல இந்த தொழுகொன்ற பொழுது வேறு அசைவுகள் அங்கே நிகழக்கூடாது மேலதிகமான அசைவுகளை தவிர்க்க வேண்டும் நாங்கள் இத்தனையோ விஷயங்களை எங்களுடைய சிறுவர்கள் போல பெரியவர்கள் கூட செய்து விடுகின்றார்கள் கைகளை அங்காலுங்கால் அசைப்பது சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாங்கள் அதனை தலையில் கை வைப்பது வேறு உடம்பில் வேறு இடங்களில் நாங்கள் கை வைப்பது அதே போல் நகங்களை கடிக்கின்ற விஷயங்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் நாங்கள் யாருக்கு முன்னால் இருக்கின்றோம் எதனை செய்கின்றோம் என்பதை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இல்லாத பொழுது இந்த நாங்கள் அந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு புனிதமான விஷயத்தை மகத்துவம் பொருந்தி அந்த விஷயத்தை அற்பமாக ஆக்கிவிடுகின்ற ஒரு விஷயம் நடைபெற்றுவிடும் எனவே அதில் அந்த செயல்பாடுகளையும் கூட மிக கவனமாக செய்வதை மேலதிகமான செயல்பாடை தவிர்ப்பதை நிர்பந்தமான நிலையை செய்யலாம் ஒரு ஏதோ ஒன்று கழித்து விட்டது அதனை நாங்கள் அதுக்கு ஒரு பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் என்ற நிர்பந்தமான தேவையில் வருகின்ற பொழுது வேறு விஷயம் நிர்பந்தமான தேவையில் வருகின்ற பொழுது தொழுகையில் எத்தனையே விஷயங்களை செய்ய முடியும் எத்தனையே விஷயங்கள் இருக்குது அதனை பேசுவது அல்ல என்னுடைய இந்த விஷயம் ஆனால் ஆனால் சாதாரண நிலைகளில் மிகச்சரியாக செய்கிற விஷயத்தில் நான் கவனமாக அறிக்கணும் அதை நான் உங்களுக்கு நினைவு நினைவுபடுத்துகிறேன் இதனை ஒரு பிடிவாதமாக மற்றவர் செய்யாத பொழுது குறை கண்டு அதனை விமர்சித்து கொண்டு இருக்கின்ற அந்த நிலையில் தவிர்க்கப்பட வேண்டும் ஆனால் அதனை சரியாக செய்கின்ற அந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மேலதிகமான அசைவுகளை வெளிப்படுத்துவது தவிர்க்கப்பட்டிருக்கின்றது தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதனை அதனை அவர்கள் கண்டித்து சொன்ன பல ஹதீஸ்களை கூட நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பார்வையை கூட அங்காளங்கள் அசைப்பதை சொல்ல சொல்ல சொன்னாங்க யாருடைய பார்வை அலைகிறதோ அது அப்படியே போகட்டும்னு சொல்லி எனவே அப்படி அந்த சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் தவிர்க்கும்படி சொன்ன பல்வேறு ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம் இவைகளை நாங்கள் முறையாக கற்று அந்த விஷயத்தை எங்களுடைய தொழுகையில் மிக மிகச்சரியாக அந்த அசைவுகளை வெளிப்படுத்துகின்ற அந்த பழக்கம் ஒரு வழக்கம் எங்களுடைய இந்த தொழுகை என்ற அமலில் நாங்கள் வர வேண்டும் நாங்கள் கருத வேண்டும் இந்த தொழுகையின் அசைவுகள் மரியாதைக்குரிய உரிய ஒழுங்கு அல்லாஹாலாவை மகத்துவப்படுத்துகின்ற பணிகின்றதுக்கான ஒழுங்கைத்தான் ரசூஸ் அல்லாஹல்ல அவர்கள் சொல்லித்தந்திருக்கின்றார்கள் அதில் கட்டாயமான பலதையும் சொல்லியிருக்கின்றார்கள் மேலதிகமான பலதையும் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அதனை அப்படித்தான் நான் கருத வேண்டும் அது செய்தால் உண்டு செய்யாவிட்டால் உண்டு எப்படியாவது அது போன்ற அசைவை அது போன்று வெளிப்படுத்தினால் போதும் என்று நான் கருதக்கூடாது அதனை அப்படியே செய்ய வேண்டும் என்னை அப்படி அந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம் நீங்களும் அவதானிக்க முடியும் அவதானித்து குறை காண வேண்டாம் ஆனால் அவதானிக்க முடியும் ஒருவர் அல்லாவுத்தல்லாவுக்கு முன்னுக்கு நிற்கின்ற ஒருவர் எப்படி நின்றால் மிக பொருத்தம் எப்படி அசைந்தால் மிக மிக நல்ல எங்களுக்கு ஒரு விளக்கம் இருக்கும் ஆனால் பார்க்கின்ற பொழுது எத்தனையே விஷயங்களை எங்களுடைய தொழுகையாளிகள் வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம் சில நேரம் பார்க்கின்ற பொழுது அதனை சகித்து கொள்ள முடியாத விஷயங்கள் கூட அதில் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கணும் முடியை சரி செய்வார்கள் முடியை திரும்ப திரும்ப இது பண்ணுவார்கள் இளைஞர்கள் அப்படி நாங்கள் பார்க்கின்றோம் உடையை என்னமோ பல தடவை சரி செய்து கொள்வார்கள் அவர்கள் ட்ரௌசர் அந்த விஷயத்தை இப்படியெல்லாம் செய்வார் அல்லாவு தல்லாவுக்கு முன்னால் அவர்கள் ஏதாவது அந்த வாயிலிருந்து கையிலிருந்து எடுத்து அதை பார்த்து கொண்டிருப்பார்கள் எங்கே அந்த பார்வை அலைவதென்றால் ஏதாவது ஒரு காட்சி ஒன்று கண்ணுக்கு தென்பட்டால் அந்த காட்சி உங்களை மூடையோடு தொடர்பட்டு உங்களை காணம் அங்கே திரும்பும் இதுதான் இயல்பு அந்த கவலம் திரும்புவதை தவிர்ப்பதற்காக பல்வேறு ஆலோசனைகளை வழிகாட்டுகளை சொல்ல சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் இந்த சட்டங்களை பென்று அந்த விஷயத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய இந்த விஷயங்களை ஒரு முக்கியமானது என்று நான் கருதுகின்றேன் அப்படி அதனை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த விஷயமும் தொழுகையை உயிரோட்டமாக அமைத்துக்கொள்வதில் பெரிய பங்கை வகிப்பதாக நான் கருதுகின்றேன் அதனை நீங்கள் இந்த விஷயத்தை சற்று அவதானம் செலுத்தினால் இதனுடைய பாரதூரத்தை விளங்க முடியும் என்று கருதுகின்றேன் என்பதோடு இந்த அளவில் என்னுடைய இந்த தகவல்களை நிறைவு செய்கின்றேன் வாஹு தவானா அலமதுல்லா ரபில் ஆலமி